மினி டிராக்டருக்கான ட்ரைலர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா 8 அடி நீளம், 5 அடி அகலத்தில் போட்டிருக்கிறோம். இடையில ஒரு ஜாயிண்ட் வந்திருக்கும். நம்மளோட டிராக்டர் கம்பெனி ட்ரைலர் கம்பெனியில் போடுறது எல்லாமே வந்து ஒரே பீஸாக போட்டிருப்போம். அந்த 10 காருக்கும் ஒரே பீஸாக இருக்கும். சேத்துலையும் சகதியிலையும் ஓடப்போகுது. அப்படி ஓடும்போது சில இடத்துல நம்ம ட்ரெய்லர் வந்து மண்ணில் லாக் ஆகும்போது ஜேசிபி வச்சு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறக்க சேனல்லையே ஷீட் மட்டும் கொடுக்காமல் சேனல்லையே அந்த பீஸ் கொடுத்துக்குறோம். டிராக்டரை வந்து அவங்க கேட்குற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிராக்டரை வந்து வே பண்ணி கிலோவுக்கு 100 ரூபாயிலிருந்து நாங்கள் வந்து விலையில் கொடுத்துட்ருக்குறோம். தமிழநகரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம வந்திருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொங்குநாடு டிராக்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ஒர்க் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கூட இந்த மாதிரியான டிராக்டர் ட்ரெய்லர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் ஏன் கொங்குநாடு டிராக்டர்ஸில் வாங்கணும், இவங்களோட ட்ரெய்லரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்க. கண்டிப்பாக. என் பேர் மேகநாதன். நான் கொங்குநாடு டிராக்டர்ஸோட ஓனர். எங்களோட நிறுவனத்து பேர் பார்த்தீங்கன்னா கொங்குநாடு டிராக்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ். இன்றைக்கி இந்த டிராக்டர் ட்ரெய்லரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கிராமங்களில் வந்து டிராக்டரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது டிராக்டரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமானதுனால உங்களுக்கு டிராக்டர் அன்னைக்கு விவசாய வேலைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் பல விவசாய வேலைகளுக்கு டிப்பரையும் பயன்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன் கொங்குநாடு டிராக்டர்ஸ், அவர் கேள்வி கேட்கும்போது ஏன் கொங்குநாடு டிராக்டர்ஸில் டிராக்டர் எடுக்கணும் அப்படின்றத, ட்ரெய்லர் எடுக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தார். இப்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா தரம், இன்னொன்று விலை. இப்போ தரத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எங்களோட ட்ரெய்லரில் என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குன்றத இந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெய்லரை பெயிண்ட் அடிக்காத இருக்கும்போது அந்த ட்ரெய்லரோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது இந்த வெல்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது தெரியாது, கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கும். குவாலிட்டி ஆஃப் வெல்டிங் வந்து பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, இந்த கார்னர் பீஸில் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்காக கார்னர் பீஸு கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் வந்து சப்போர்ட் பீஸு கொடுத்துருக்குறோம். இது ஒரு சிறப்பு அம்சங்களாக சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க பார்க்கும்போது இதில் யூஸ் பண்ணிக்கிற சேனல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஐஎஸ்ஐ சேனல்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் கஸ்டமரோட தேவைக்கு தகுந்த மாதிரி ரீட்ரேட் டயர்ஸும் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து டம்மி டயர்ஸும் கொடுக்குறோம். ரீட்ரேட் டயர்ஸ் தேவைப்படுற கஸ்டமர் ரீட்ரேட் டயர்ஸும் இதில் பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக அந்த இன்றைக்கி வந்து ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஷீட்டு, இதுதான் இந்த டிராக்டரோட அடிப்படையான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இந்த பிளாட்ஃபார்ம் ஷீட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ட்ரெய்லர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 ஷீட்டாக போட்டிருப்பாங்க. இடையில ஒரு ஜாயிண்ட் வந்திருக்கும். நம்மளோட டிராக்டர் கம்பெனி ட்ரெய்லர் கம்பெனியில் போடுறது எல்லாமே வந்து ஒரே பீஸாக போட்டிருப்போம். அந்த 10 காருக்கும் ஒரே பீஸாக இருக்கும். உங்களுக்கு 3 mmலேருந்து 6-7 mm வரைக்குமே கஸ்டமர் சாய்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம திக்னஸில் போட்டுக்கலாம். அதேமாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஜாயிண்ட் வந்திருக்காது, எல்லாமே ஒரே பீஸாக போட்டிருப்போம். ஸோ 4 சைடு 4 சீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சாரி 3 சைடு 3 சீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதேமாரி டிராக்டரில் அந்த ட்ரெய்லரில் வேலை வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கிற வெல்டிங்கில் மூலமாக வேலை வரும், ப்ளஸ் வந்து இந்த சைடு பீஸும் இந்த பிளாட்ஃபார்ம் பீஸும் ஜாயிண்டாக இடத்துல உங்களுக்கு வெல்டிங் வந்து விட்டு போய் வேலை வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கார்னர் பீஸ்னு சொல்லி ஒன்று வச்சு இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த இது சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டிராக்டர் ட்ரெய்லர்ன்றது ரோட்டில் மட்டுமே ஓடாது, சேத்துலையும் சகதியிலையும் ஓடப்போகுது. அப்படி ஓடும்போது சில இடத்துல நம்ம ட்ரெய்லர் வந்து மண்ணில் லாக் ஆகும்போது ஜேசிபி வச்சு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறக்க சேனல்லையே ஷீட் மட்டும் கொடுக்காமல் சேனல்லையே அந்த பீஸ் கொடுத்துக்குறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கட்டு. கட்டு இல்லாத இப்போ ட்ரெய்லரும் கொடுக்கலாம், கட்டோடையும் ட்ரெய்லர் வரும். ஒரு 200-250 kg கட்டு வந்து பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோபார். இந்த டோபாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டோபாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ட்ரெய்லர்லாம் ஒரு சில ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வராது. இப்போ இந்த அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காகவும் க்ரீஸிங்காகவும் இந்த நிப்பிள் கொடுத்துருக்குறோம்.
ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா பீஸு வெல்டு வைக்கிறதுனால இது வந்து லூப்ரிகேஷனும் ப்ராப்பராக நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்கறனால மெயின்டெனன்ஸ் வேலை திரும்ப திரும்ப வராது. இது இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா 90mm ஆக்சலை இந்த ட்ரெய்லருக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டிப்பிங் ஹோஸும் இதில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஒன்று வந்து த்ரெட் டைப், இன்னொன்று குயிக் லாக் டைப்பும் இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி வாய்ப்புகள் எங்களோட ட்ரெய்லரில் இருக்குது. இது வந்து குவாலிட்டி சம்மந்தமான விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ட்ரெய்லரை பொறுத்தளவுக்கு போட்டு முடித்து பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அதோடய குவாலிட்டி வந்து செக் பண்ணுறது, சீட்டோட திக்னஸ், பிளாட்ஃபார்ம் திக்னஸை பற்றி நிறைய நீங்கள் ஆரம்பத்துலேயே கேட்கும்போது பிளாட்ஃபார்ம் திக்னஸை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெய்லரோட குவாலிட்டியை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். 4mm ஷீட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா 4mm ஷீட்டாக 3mm ஷீட்டாக அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தயாரித்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப சிக்கலான வேலை. எங்களை மாதிரி டிராக்டர் ட்ரெய்லர் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அது 3mm ஷீட்டாக 4mm ஷீட்டான்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான வேலை. இப்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் வந்து டிராக்டரை வந்து கிலோ கணக்குலையும், அதாவது வந்து டிராக்டரை வந்து அவங்க கேட்குற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிராக்டரை வந்து வே பண்ணி கிலோவுக்கு 100 ரூபாயிலிருந்து நாங்கள் வந்து விலையில் கொடுத்துட்ருக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராக்டர் வந்து ட்ரெய்லர் வந்து 2 டன் வருது அப்படின்னா கிலோவுக்கு 100 ரூபா கணக்கு போட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட ட்ரெய்லருன்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பெரிய டிராக்டருக்குன்னு ஆரம்பிக்கும் போது ஸ்ப்ரிங் கட்டோட 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து நாங்கள் அதிகபட்சம் கஸ்டமரோட தேவைக்கு தகுந்த மாதிரி விலையை வந்து அவங்களோட தரத்துக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கிலோவுக்கு 100 ரூபாயிலிருந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க சார். டிராக்டரோட மேலே இருக்கிற சீட் வந்து 3mm லிருந்து 6mm வரையும் வந்து சீட் கொடுக்குறதா சொன்னீங்க. கீழே வந்து பிளாட்ஃபார்ம் சேனல் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து பிளாட்ஃபார்ம் ஷீட்டு, ரெண்டாவது விஷயம் இந்த பிளாட்ஃபார்மோட சேனல்ஸ். நீங்கள் அடியில் பார்க்கும்போது நல்லா தெரியுதுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் சேனல்ஸ் வந்து 15லிருந்து 21 சேனல் வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே ஒரிஜினல் ஐசை சேனல்ஸுங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம ட்ரெய்லர்ஸில் முக்கியமான விஷயம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து பெரிய டிராக்டருக்கு உண்டான ட்ரெய்லர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சின்ன டிராக்டருக்கான ட்ரெய்லர்ஸ் பற்றி இதே வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சின்ன டிராக்டர் ட்ரெய்லர்ஸ். இந்த சின்ன டிராக்டர் ட்ரெய்லர்ஸ் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிராக்டர் விற்பனையில் பெரிய டிராக்டர் ட்ரெய்லர்ஸ், பெரிய டிராக்டர் இதுதான் அதிகமாக பிரபலமாக இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டிராக்டர் விற்பனைக்கு நிகராக இன்றைக்கி சின்ன டிராக்டர் விற்பனையும் வெகு வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இதனால் வரைக்கும் டிராக்டர் வந்து உழவுக்கும் அறுவடைக்கும் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். நம்ம சின்ன டிராக்டர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பயிர் நிலத்தில் இருக்கும்போதே பார் போடுறதுக்கு இந்த மாதிரி பல வேலைகள் பயன்படுத்துறதுனால இன்றைக்கி மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா சின்ன மினி டிராக்டருக்கான தேவைகள் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து மினி டிராக்டருக்கான ட்ரெய்லர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 8 அடி நீளம், 5 அடி அகலத்தில் போட்டிருக்கிறோம். சின்ன டிராக்டர்ன்ற போது வந்து பார்த்திங்கன்னா மினி டிராக்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறுகலான பாதையில் வந்து நம்ம பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படும். இந்த ட்ரெய்லரை பார்த்திங்கன்னா 8 அடி நீளம், 5 அடி அகலத்தில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வாடிக்கையாளருக்கு தேவைப்படுற மாதிரி வந்து இது அகலத்தையும் நீளத்தையும் கஸ்டமைஸ்டாக அந்த வாடிக்கையாளருக்கு தேவை மாதிரி நம்ம வந்து மாற்றி அமைச்சு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து இதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறக்காக கார்னர் பீஸ் கொடுத்துருக்குறோம். இதோட ஹைட்டை வந்து உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த டிப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 யூனிட் மணல் போடுற அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஒரு வாடிக்கையாளருக்காக அதை ரெடி பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து பொதுவாக மினி ட்ரெய்லர்னாவே கட்டு இருக்காது, நம்ம கட்டோடையும் போட்டு கொடுக்குறோம், ஸ்ப்ரிங் கட்டோடையும் போட்டுக்கிறோம், ஸ்ப்ரிங் கட்டு இல்லாமல் போட்டு கொடுக்குறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா சேனல்ஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமரோட வாடிக்கையாளரோட தேவைக்கு தகுந்த மாதிரி சேனல்ஸோட நம்பர்ஸை அதிகப்படுத்திக்கலாம். அனைத்தும் ஐஎஸ்ஐ வைசாக் சேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி நான் பார்த்த பெரிய ட்ரெய்லர் மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஜாயின்ட்ஸே வராது, ஒரே ஷீட்டாக பிளாட்ஃபார்ம் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறோம். கார்னர் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில எந்த ஜாயின்ட்ஸும் வராது, கார்னர் ஜாயின்ட்ஸ் தவிர இடையில எந்த ஜாயின்ட்ஸும் இதில் வராது. ப்ளஸ் இந்த கார்னரில் வந்து இதில் வந்து எரோடாகி அரிப்பு ஏற்பட்டு அது மெயின்டெனன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக கார்னரில் ஒரு பீஸ் வச்சு வெல்ட் அடிக்கிறனால உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து இதுக்கு வந்து மறுபடியும் மெயின்டெனன்ஸ்க்காக எங்களை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஸ்ட்ரென்த்தும் இதில் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அதேமாதிரி முன்னாடி நம்ம பெரிய ட்ரெய்லருக்கு சொன்ன மாதிரி இந்த பீஸும் சேனல் போட்டு கொடுத்துருக்கறனால
இது ஏதாவது இடத்துல மட்டு இருக்கிற இடத்துல சேர சகதியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜேசிபி வச்சு தள்ளும் போது இது வளையாமல் இருக்கிறதுக்கு சேனல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறோம். இதில் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய ட்ரெய்லர் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து ரீட்ரேட் டயரும் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து இது மாதிரி யூஸ்டு டயரும் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த ட்ரெய்லர்லேயும் பார்த்தீங்கன்னா குயிக் லாக் கப்ளர் ப்ளஸ் வந்து த்ரெட் டைப் கப்ளர் ரெண்டுமே போட்டுக்கலாம். இதனால் வரைக்கும் நம்ம மினி டிராக்டரோட ட்ரெய்லர்ஸில் என்னென்னலாம் சிறப்பு அம்சங்கள் இருக்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விலை, தரம் விலை ரெண்டு இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விலையில பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடிக்கையாளருக்கு எதுவும் புரியாமல் வந்து இதில் என்ன ஷீட் போட்டிருக்குது என்ன வந்து தரத்தில் சேனல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இந்த பெரிய டிராக்டர் எப்படியோ அதே மாதிரி இந்த மினி ட்ரெய்லர்ஸும் எடையின் அடிப்படையிலையும் விற்பனை செய்ய ரெடியாக இருக்கிறோம். இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாயிலேருந்து மினி டிராக்டரோட ட்ரெய்லர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். சார் இப்போ வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த டிராக்டருக்கான ட்ரெய்லரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க இல்லை நார்த்தில் சென்னையில் இருக்கிறவங்க திருவள்ளூரில் இருக்கிறவங்கலாம் வந்து எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி வந்து அனுப்புவீங்க டிரான்ஸ்போர்ட்? நல்ல கேள்வி. இப்போது நீ இந்த வீடியோ பார்க்குறீங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, சென்னையில் இருக்கிறீங்க, சென்னையில் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இந்த ட்ரெய்லர் நான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்கள் ஏரியா டைப்புக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து அதோட ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலும் தமிழ்நாட்டில் எந்த பகுதியாக இருந்தாலும் 18 ரூபா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உங்கள் ஊருக்கே நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்க முடியும். ஆட்டோ மூலமாக டெலிவரி கொடுக்க முடியும். கிலோ 18 ரூபா, கிலோமீட்டருக்கு 18 ரூபா, கிலோமீட்டருக்கு 18 ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இங்கேருந்து நாமக்கல்லேருந்து 18 ரூபா கிலோமீட்டர் கொடுத்தா இந்த ட்ரெய்லரை உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் டெலிவரி செஞ்சுருவோம். இதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வந்து நீங்கள் வந்து இது வந்து செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலைக்கு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு தர சொல்லுவாங்க கஸ்டமைசேஷன், அதை நீங்கள் செஞ்சு தரீங்களா? கண்டிப்பாக வந்து நான் இப்போ பார்த்தது ரெகுலராக எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிசைன் தான் நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணணுனாலும் அதை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் தகுந்த மாதிரி நான் மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் செய்து தர ரெடி. மேலும் இந்த இதை பற்றி விலையை பற்றியோ இல்லை எங்களோட நிறுவனத்தை பற்றி மற்ற விளக்கங்கள்லாம் பெறணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் நாங்கள் ஃபோன் மூலமாக கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. உங்களோட தொழில் மேலும் சேர்க்க வாழ்த்துக்கள். நன்றி.